ஆண்டவர் சொல்றாரு, நீ எழும்பு, முன்னேறி செல், நான் உனக்கு வைத்திருக்கிறதான திட்டத்தை நோக்கி நீ நகர ஆரம்பி. ஐ மீன், டோன்ட் கிரை ஓவர் த ரிஜெக்டட் ஸ்டஃப். சாமுவேல், ஐ ஹவ் ரிஜெக்டட் சால், சோ டோன்ட் கிரை ஓவர் ஹிம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாம மகிமைப்படுவதாக. மீண்டும் இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் பாராட்டி வருகிறதான எல்லா இரக்கங்கள், அவருடைய தயவு, அவருடைய கிருபைக்காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இம்மட்டும் நம்மை நடத்தி வந்திருக்கிறார், நம்மை சுமந்து வந்திருக்கிறார், நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறார். அவருடைய அளவில்லாத கிருபைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வழி தெரியாத நேரங்களிலே வழிகாட்டியாய் வந்தவர் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. வழி இதுவே, இதிலே நடுவுங்கள் என்று சொல்லி நம்மை போதித்து நடத்துகிற அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கரமும் கிருபியும் நம்மோடு கூட எப்பொழுதும் தங்கியிருப்பதாக. அந்த சத்திய ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் சத்திய பாதையிலே நடத்துவதற்கு, அவரை முழுவதுமாய் சார்ந்து கொள்வதற்கு, அவரை உறுதியாய் பற்றி கொள்வதற்கு. வேதம் சொல்கிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொள்ள மனதுடையவர்கள் அவர்கள் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவர்களை பூரண சமாதானத்தில் வைக்கிற தெய்வம். இந்த காலை நேரத்திலே அவரை உறுதியாய் பற்றி இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பரிபூர்ண சமாதானம் இறங்கி வருவதாக. ஏமேன். வேதம் சொல்கிறது, பூரண சமாதானத்திலே வைக்கிற தெய்வம். ஏமேன். அதனோடு ஆண்டவர் ஒரு நாளும் வேதனையை கூட்டார் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த ஆண்டவர் மகத்துவம் உள்ளவர், அவர் நம்மோடு கூட உண்டு, அவர் நம்மை சுமக்க வல்லவராய் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இந்த ஆண்டவருடைய திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில புரிந்து கொள்வதற்கு, I pray that God will help us, the purpose of God in our lives should be fulfilled in our lives. Amen. எதற்காய் அழைத்தாரோ, எதற்காய் நம்மை பிடித்தாரோ, எதற்காய் தெரிந்து கொண்டாரோ, அந்த ஆண்டவருடைய நோக்கம், Amen, God's purposes will be fulfilled in our lives. Hallelujah. ஆண்டவருடைய நோக்கம், ஆண்டவருடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு, ஆண்டவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நம்ம இந்த பூமியில் வாழ்வதன் நோக்கம் தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு, தேவன் நம்மை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்த நோக்கத்தை நிறைவேற்ற, டு ஃபுல்ஃபில் த பர்பஸஸ், த பிளான்ஸ் ஆஃப் த லிவிங் காட். ஏமேன். மெனி டைம்ஸ் வி ஒன்லி சீக் காட் ஃபார் பிளஸ்ஸிங்ஸ், வி கம் டு காட் ஒன்லி ஃபார் பிளஸ்ஸிங்ஸ். அநேக நேரத்தில் வெறும் தேவைக்கு மாத்திரம் ஆண்டவுடைய சமூகத்தில் வருகிற ஒரு கூட்டமாக இருக்கிறோம். அருமையானவர்களே, தேவைக்கு மாத்திரம் ஆண்டவுடைய சமூகத்தில் வந்து போகிற விருந்தினராய், we shouldn't be a visitor to the presence of God. We need to dwell in the presence of God. Amen. Hallelujah. We need to learn to love him. அவர் நேசிக்க கற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்வாராக. ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டியது, ஆண்டவரே உம்முடைய திட்டத்தை எங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்துவீராக. Hallelujah. அவரை நாம் தேடுகிறோம், காரணம் அவரை இன்னும் அதிகமாய் நாம் பெற்றுக்கொள்வதற்கு, அவரை இன்னும் அதிகமாய் பெற்றுக்கொள்வதற்கு. To know him more, to seek him more, to search his presence more. Amen. அவருடைய ஆராய்ந்து முடியாத அன்பு நம்ம ஒவ்வொருவரையும் தாங்க முடியா, இன்னும் அதிகமாய் கர்த்தருடைய அன்பு நமக்குள்ளே நிலைத்திருக்க முடியா, அந்த தெய்வீக அன்பு நமக்குள்ளே ஊற்றப்பட முடியா. ஒவ்வொரு நாளும் அவரை தேடுவதற்கு, அவரை அறிந்து கொள்வதற்கு, அவரை புரிந்து கொள்வதற்கு, அவரிடத்தில் இன்னும் அதிகமாய் கிட்டி சேர்வதற்கு தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் பலனையும் கிருபையும் தருவாராக. ஐ ப்ரே தட் காட் வில் ஹெல்ப் அஸ் தட் வி வில் சீக் ஹிம் அலோன். அவரை மாத்திரம் உண்மையாக தேடுவதற்கு, ஏமேன், டு ஸ்பெண்ட் டைம் வித் ஹிம் அலோன், அவரோடு நேரம் செலவழிப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வார். தட்ஸ் வாட் ஹீ லாங்ஸ் இன் அவர் லைஃப்ஸ். அதை தாங்க நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் தேடுகிறார். ஆதி மனிதன் ஆதாம் ஏவாளை ஆண்டவர் படைத்த பொழுது ஒவ்வொரு நாளும் பகலின் குறிச்சியான வேலை அவர்களை சந்திக்கும்படியாய் வந்தார் அந்த ஆண்டவர். ஹல்லேலூயா. He wants to have a fellowship. Do we have that fellowship with our living God every day? We are caught up with so many other things. உலகத்தின் அநேக காரியங்களில் so busy, busy. ஆண்டவருக்கு நேரம் இல்லை, ரொம்ப சின்ன அளவு தான் கொடுக்குறோம். நிறைய நேரத்தில் காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு ஃபியூ மினிட்ஸ் ப்ரேயர், ராத்திரி படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஜெபம், எங்களை பாதுகாத்துக்கொள்ளுங்க, எங்களை பத்திரமாக பாதுகாத்துக்கொள்ளுங்க, எல்லா நன்மைக்கும் உங்களுக்கு சொத்துறோம், இவ்வளோ தான் நம்முடைய ஜெபமே இருக்கிறது. ஐ ப்ரே தட் அதை தாண்டி ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராங்க, அவரை இன்னும் வாஞ்சித்து, அவரை இன்னும் நேசிப்பதற்கு, அவரை இன்றைக்கு கிட்டி சேர்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராங்க. லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் த பர்பஸ். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை இந்த நாளிலே எங்கள் மூலமாக நீர் என்ன செய்ய போகிறீர்கள், What is your plan? What is your purpose? அதை ஒவ்வொரு நாளும் கேட்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. God told Samuel, understand your purpose. I have called you. Amen. God told him, ஆண்டவர் சாமுவேலை பார்த்து சொன்னார், நீ உன்னை நான் அழைத்ததன் நோக்கத்தை நீ புரிந்துகொள் சாமுவேலே. ஒரு சுவாரஸ்யமான ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். Don't cry over the rejected stuff, Samuel.
நான் புறக்கணித்த காரியங்கள் மீது நீ உன் கவனத்தை செலுத்தி அதை நினைத்து அழுது கொண்டிருக்காதே. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்குவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஆமென். 1 Samuel 16:1 இதை நாம் வாசிக்க முடியும். நான் உங்களுக்கு வாசிக்கட்டும். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய். நான் புறக்கணித்து தள்ளின. The stuffs God has rejected. Don't cry over the things that has already gone. Some of us, we keep crying over the things that has already gone away from us. Hallelujah. அதை வச்சு நீ ஒன்றுமே செய்ய முடியாதுங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எழும்பு, முன்னேறி செல். நான் உனக்கு வைத்திருக்கிறதான திட்டத்தை நோக்கி நீ நகர ஆரம்பி. ஐ மீன், டோன்ட் க்ரை ஓவர் த ரிஜெக்டட் ஸ்டஃப் சாமுவேல். ஐவ் ரிஜெக்டட் சால். So don't cry over him. Amen. உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா. பெத்லகேமியான் ஆகிய ஈசாயின் இடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரர்கள் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆமேன். நான் புறக்கணித்து தள்ளின சவுலை குறித்து நீ இனி அழுது கொண்டு இருக்க வேண்டிய அவசியமில்லை. அதை மறந்து விட்டு சாமுவேலை எழும்பு, உன் தைல கொம்பை தைலத்தினாலே நிரப்பு. ஏனென்றா, தெர் ஆர் டேவிட்ஸ் தட் ஆர் வெயிட்டிங் டு பி அன்னாயின்ட். God is saying, there are Davids that are waiting to be anointed. Don't cry over the situation. Don't cry over the past things over your life. Rise up. God is saying, some of you, rise up. It is your time. Move forward. Fill the horn with the oil because there are Davids that are waiting for you. Hallelujah. அநேக தாவீதுகளை அபிஷேகம் பண்ணுகிறதான வேளையிலே நான் உன்னை வைத்திருக்கிறேன். ஆகவே எழும்பு சாமுவேல், எழும்பி உன் தைல கொம்பை நிரப்பி நீ ஈசாயினுடைய வீட்டுக்கு போ. அங்கே ஒருவனை நான் எனக்கென்று ராஜாவாய் நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஆமென். சாமுவேல் did not understand that. ஆகவே he was crying over Saul. சவுலை நினைத்து அழுது கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் சரியான நேரத்தில் வந்து பேசி, ஆண்டவர், எழும்பு, எழும்பி புறப்படு போ, உன் தைல கொம்பை நிரப்பி கொண்டு போ, நான் ஒருவனை அபிஷேகம் பண்ணுவதற்காக உன்னை அனுப்புகிறேன். God has a purpose in our lives, my friends. Don't cry over the rejected stuff. புறக்கணிக்கப்பட்ட கடந்து போன காரியங்களை குறித்து ஆமென் இனி ஒரு காலம் கவலைப்படாதபடிக்கு பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறதான இலக்கை பின்தொடர்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. தகப்பனே, இந்த நாளுக்கு ஐமக்கு நன்றி. எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரங்கள் கொடுக்கிறோம். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்குவதற்கான பலனையும் கிருபையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆளுகை செய்வீராக, வழி நடத்துவீராக. உம்முடைய கரம் எங்களை சுமக்கட்டும் ஆண்டவரே. அவ்வழுவாத கரம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆச்சரியமாய் நடத்துவதாக. இம்மட்டும் நடத்தினவர், இம்மட்டும் உதவி செய்த எபினேசர், இனிமேலும் எங்களை சுமப்பீராக. நான் உங்களை தாங்குவேன், உங்களை ஏந்துவேன், உங்களை சுமப்பேன், உங்களை தப்புவிப்பேன், உருவாக்குவேன் என்று சொன்னவர் நடத்தும், பலப்படுத்தும், சகாயம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. May God bless you all. Amen.